எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீநகரில் உள்ள வேலம்மன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதரர் வி சி கோகநாதன் அவர்கள், வனிதா, விஜயகுமார், மனோகர் மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், டெக்னீஷியன்ஸ், என் அருமை தம்பி திருமாவளவனின் சகோதரி, அத்தனை பேருக்கும் வாழ்த்து வந்த உங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்து, நீண்ட நேரமாகிவிட்டது. தில்லு இருந்தா போராடு. இந்த காலத்தில் தில்லு இல்லைனாலும் போராடணும். போராடுறதுக்கு தில்லு இருக்கணும்னு அவசியம் இல்லை, காரணம் இருக்கணும். இது தவறுனா நீ போராடு. பூனை கூட எதிர்த்து போராடுது. பூனையை ஒரு ரூமில் வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அடிச்சு பாருங்க, அது சீரும். தில்லு இருக்கணும், நீ இருந்தாதான் ஆம்பளை. இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்குது, துரோகம் பண்றவன், குடும்பத்தை கெடுக்கவன், பாலியல் பலாத்காரம் பண்றவன், சாராயம் வித்து பிழைக்கிறவன், அரசியல் லஞ்சம் வாங்குறவன், அக்கிரமத்தின் எல்லை எல்லாத்தையும் பரவாயில்ல 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 எனக்கு தில்லு இல்லை, எதிர்க்க தைரியம் இல்லைன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, செத்து தொலையலாம். எதிர்க்கணும், தவறுகளை கண்டால் கேட்கணும், சுட்டி காட்டணும். அவன்தான் ஆளுமை மிக்க ஆண்மை மிக்க மனிதன். விசி கோகநாதன் சொன்னாரு, கேப்டன் பிரபாகரனின் பிரதர், அவர் சகோதரர், ஒரு வகையில் அவர் உறவுக்காரர். அங்க ஈழத்திலே நம்முடைய தமிழர்களை இந்த ராஜபக்ஷ கொடுங்கோலன் கொல்லுகிறான். அந்த இராணுவம் தமிழனை சித்திரவதை செய்து கொள்ளுகிறது. அந்த சமயத்தில் இங்க தமிழ்நாட்டிலே குகநாதன் அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று பெரும் போராட்டத்திற்கு வழிவகுத்தார். அன்றைக்கு தம்பி திருமாவளவனுக்கு அநேகமாக 20-21 வயசு இருக்கும், லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கார். அப்போதான் இவர் விசி குகநாதன் ஆஃபீஸில் தான் திருமாவளவன் அன்னைக்கு சந்தித்தேன். அன்னைக்கு நான் ஸ்கூல் டீச்சர், பள்ளி ஆசிரியர். அன்னைக்கே 7 நாள் போராட்டம் நடத்தினேன் சென்னை ஹைகோர்ட் பக்கத்தில். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் ஈழத்தமிழர்களை காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்கிற போதே, ஒரு நாள் பள்ளி குழந்தைகள் போராட்டம் உண்ணாவிரதம் ஹைகோர்ட்ல, ஒரு நாள் ஆசிரியர்கள், ஒரு நாள் நாடக நடிகர்கள், இப்படி 7 நாள் போராட்டம். ஒவ்வொரு நாளுக்கும் கோகநாதன் வருவார், தம்பி திருமா ஒரு நாள் வந்து வாழ்த்துவார். அப்படி போராடினேன். என்னைக்கும் சினிமாவில் வந்த பிறகு இந்த திருட்டு விசில் எடுத்து போராடி சிறை சென்றவன் நான் தான். சினிமாவில் இன்னைக்கு கோடி கோடியாக வாங்குறாங்கள, அவன் எவனும் திருட்டு விசையை பற்றி கவலைப்படல, அவன் படம் வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்துருச்சு 50 கோடி வந்துருச்சு, அது திருட்டு விசிடி வந்தான்னா ப்ரொடியூசர் எக்கேடு கட்டா நான் நமக்கு என்னன்னு இருக்கிற ஹீரோக்கள் தான் இன்னைக்கு. தில்லுள்ள ஹீரோ யாரும் கிடையாது, போலி ஃபைட், பொய் சண்டை. யாரோ ஸ்டண்ட் நடிகன் உயிரை பாதிக்கிற அளவுக்கு ரிஸ்கானதெல்லாம் பண்ண வச்சுட்டு மேலோட்டமாக உள்ளதை பண்ணுற ஹீரோக்கள் தான் இன்னைக்கு இந்த சினிமாவில் அதிகம். பொதுவாகவே இங்க மட்டும் தமிழ்நாட்டை சொல்ல, சினிமா ஹீரோக்கள்னா வீரர்கள் அல்ல, உண்மையான வீரர்கள் அல்ல, போலி வீரர்கள். அதை கண்டு கை தட்டுறோம். எனக்கு எம்ஜிஆர் ரசிகர் வாழ்த்துகிறேன். ஏன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லா ஏழைகளையும் நேசித்தார், எல்லா ரசிகர்களையும் சந்தித்தார், எல்லாத்தையும் ரத்தத்தின் ரத்தமே என்றார். ஆனா இந்த தம்பி அஜித்தை எப்படி ரசிச்சிங்கன்னு தெரியல எனக்கு. ஆனா அஜித்தை போல இன்னைக்கு அதிர்ஷ்டக்கார ஹீரோ யாருமே கிடையாது. அஜித் என்ன பிறவி, அவங்க அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களோ தெரியல. ரசிகர் மன்றத்தை கழிச்சிருவார், ரசிகர்களை சந்திக்க மாட்டார், பொதுமக்களை சந்திக்க மாட்டார்,
ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழான்னா அது கூப்பிட்டா வரமாட்டார். வந்துட்ட பிறகு சொல்லுவார், என்னை கம்பல் பண்ணி பயமுறுத்தி கூப்பிட்டாங்கன்னு மேடையில் சொல்லுவார். அதான் அப்படியெல்லாம் சொல்லுவார். ஆனால் அவரை ரசிகர்கள் இன்றைக்கும் என்ன அவர் கவனிக்கலனா கூட இவங்க 100 to 1000 டிக்கெட்டு, அம்மா 500 டிக்கெட் கொடுத்து அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று சொன்னேன் ஒரு மாதத்துக்கு முன்னால், இன்னைக்கு இதே அஜித் மட்டும் நல்ல மனசு, அதில் எந்த குறையும் இல்லை, பலருக்கு உதவி செய்கிறதுல எந்த குறையும் இல்லை, ஆனால் உன் மீது உயிரை வைத்து கொண்டிருக்கிற ரசிகர்களை நீ பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டாமா? இந்த பாருங்க, அஜித்தோட ஃபோட்டோ எடுக்கிறேன்னு வந்துட்டு தில்லுக்கு துட்டில் மாட்டார். தில்லு இருந்தா போராடி உள்ள வந்து இவங்களை காப்பாத்திட்டார். ஏதோ ஒரு வகையில் சினிமா உள்ள ஆட்கள் வந்துகிட்டே இருக்கு, படம் எடுக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, காணாம போயிட்டு இருக்காங்க, ஆனா புதுசு புதுசா யார் யாரோ வந்துகிட்டே இருக்காங்க, சினிமாவை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. சினிமா என்னைக்குமே வாழும், சினிமா நல்லது, ஆனால் உள்ள இருக்கிறவங்க தான் தப்பானவன், சிலர் தப்பு பண்ணிதான் சினிமா பேரை கெடுக்கிறாங்க. ஆகவே இந்த தில்லுக்கு தில்லு இருந்தா போராடு, தில்லு இல்லைனாலும் போராடு, நீ மனுஷனா இருந்தா தவறுகளை கண்டு போராடு, குறைந்தபட்சம் தவறுகளை சுட்டி காட்டு, இதை செய்யாதீர்கள். இன்னைக்கு சாராய கடை பிராந்தி கடை நாட்டில் இருக்கு, நான் அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன், தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை ஆதரிக்கிறேன், ஆனா பிராந்தி கடை எதிர்க்கிறேன். பல ஆயிரம் பல லட்சம் குடும்பங்களை அழித்து ஒழித்து தாலி அறுக்க செய்வது இந்த பிராந்தி கடை, அதை எதிர்க்கிறேன். அவர் மேல என் மேலே அன்பு வச்சிருக்காரு, நான் அவர் மேல, ஏன்னா முத்தமிழ் அறிஞர் மீது நாங்கள் மிகுந்த பற்று கொண்டவர்கள். அதனால் அந்த வகையில் அவர் செய்கிற நல்லதெல்லாம் இன்னைக்கு தாய்மார்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கார். அரசு கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் 1000 ரூபா மாதம், எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு 1,06,00,000 தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபா, நல்ல திட்டம். ஆனால் புருஷ குடிகாரனாக இருந்தால் என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு அந்த 1000? இப்போ இலவசம் கொடுக்குறாங்க, 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க, எல்லா ரைட்டு. எதுக்கு புருஷன் காலையில் கொத்தனாரோ கைவண்டி இருக்கிறானோ கூலி தொழில் செய்கிறானோ காலிலேருந்து உழைச்சிட்டு சாயந்தரம் இவன் பிராந்தி கடைக்கு போகணும், 500-600 ரூபா வாங்கினா பிராந்தி கடைக்கு போய் 300 ரூபா செலவழிக்கணும், இதில் வர 45,000 கோடியில் மானியம் கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன், பிராந்தி கடை மூடிடுவோம், இந்த புருஷன் சம்பாதிக்கிறான் இல்லையா, அந்த பணத்தை வாங்கி பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கட்டும், அந்த அம்மா வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் செய்யட்டும், அவங்க மீதம் பண்ணி மிக்சி வாங்குவாங்க, கிரைண்டர் வாங்குவாங்க, எல்லாம் அந்த அம்மா வாங்குவாங்க. புருஷ உழைப்பில் குடிக்க வச்சுட்டு அந்த வருவாயில் நான் மானியம் கொடுக்குறேன்னா என்ன பிரயோஜனம், இந்த 1000 ரூபா கூட அடிச்சு உழைச்சி வாங்கிட்டு போய் குடிக்க போறான், நடக்க போகுது. அதனால் நல்ல திட்டம், அருமையான திட்டம், தாய்மார்கள் மகிழ்கிற அற்புதமான திட்டம், இது வீணாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கவலை. ஆகவே நான் இப்போ அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன், நல்லவைகள்லாம் ஆதரிக்கிறேன், தவறுகளை சுட்டி காட்டுறேன், இதை சுட்டி காட்டுவது தான். ஆனால் இப்படி வருவாய் என்ன ஆகும், இந்த பிராந்தி வருவாய் இல்லைன்னா எப்படி அரசாங்கம் நடக்கும்னா நடக்கும். மணல் கொள்ளக அடிக்கிறான் இல்லையா, திருட்டு பயலுக, கொலகார பயலுக, மணலுக்கு மணலை அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும், கோடான கோடி கிடைக்கும். கிரைனட்ஸ், இந்த அரசியல்வாதி அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறான கோடி கோடி, அதை அரசாங்கம் எடுத்து நடத்தட்டும், இந்த பிராந்தி கடையில் வருவாய் அத்தனை அதில் வந்துடும். இப்போ குடும்பமாக இங்கே பிழைக்கும், அரசுக்கு வருவாய் வரும், இவன் பண்ணுற நல்ல திட்டங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஆக என் அருமை சகோதரர்களே, தில்லு இருந்தா போராடு என்பது ஒன்று, போராடுவதற்கு எல்லோருக்கும் தில்லு வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் சுட்டி காட்ட வேண்டும் தவறுகளை, அவன்தான் மனிதன் சொல்லி இந்த படத்துல பாட்டு பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நம்முடைய ஈழ தமிழர் அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க, ஒரு ஈழ தமிழருக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க, பாராட்டுகிறேன். இதில் நடித்த ஹீரோ, ஏன்னா வராத ஹீரோயினிகளை பற்றி நான் பேசுகிறதே இல்லை, அவங்க 1000 வேலை இருக்கட்டும்,
இருந்தாலும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னா வரணும். ஹீரோ தமிழன் நல்லா இருக்காரு, நல்லா டான்ஸ் பண்ணாரு, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எடிட்டிங், கேமரா எல்லாமே டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கார். அதை துணிச்சலோடு படம் எடுத்த தயாரிப்பாளரையும் அற்புதமாக படம் எடுத்த இயக்குனரையும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பாராட்டி தில்லு இருந்தா போராடு படம் வெற்றி பெற வேண்டும், தமிழ் சினிமா வளர்ச்சி பெற வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் தெரியும், இந்த ராஜஸ்தான் சாலை ஜிகினா சால்வை இல்லை அது போடாதீங்க, அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னா. ஆனால் இந்த ப்ரொடியூசர் அவர் அதுக்கு நான் கேட்டது ரெக்வஸ்ட் வச்சதெல்லாம் தெரியாது. ஆனால் பாலா பாருங்க, இது ஒரு வருஷத்துக்கு பயன்படும் வீட்டுக்கு. பாலா பாலா, ஓ நான் சொன்னதை வச்சு தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன்றார் அவர். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. பாருங்க, நேற்று கூட ஒருத்தர் ராஜஸ்தான் சாலை கொண்டு வந்து தோளில் போடுறான், நான் தூக்கி போட்டேன். இந்த ஜிகினா காரணங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதை விட மோசாது. அதை மடித்து வச்சு அடுத்த கூட்டத்துக்கு அதே கொண்டு வந்து போடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு போட்டதை போகும்போது யாருன்னா பெரியவங்க தாய்மாரோ இல்லை வயசானவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன், அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். அதனால் வாங்குவோர் தயவுசெய்து இப்படிப்பட்டதை வாங்க. நம்ம திருப்பூர் சேலம் இந்த தசவாளர்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி. எனது அருமை அண்ணன் ராஜன் சார் அவர்களுக்கும், என் அருமை அண்ணன் குணானந்தன் சார், அவர் நிறைய படங்கள்லாம் என்ன செய்து பேரும் புகழும் எடுத்தவர். அண்ணன் ராஜண்ணன் வந்து எல்லா இயக்குநரையும் பார்த்து இன்றைக்கி அருமையாக உட்காந்துருக்காரு. ஸோ இவங்க முன்னால் நான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வந்திருக்கின்ற பெரியவர்கள் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம். அதற்கு மேலே மீடியாவில் இருக்கின்ற சகோதரர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்து கொண்டு உரையாற்ற விரும்புகிறேன். இந்த படத்தை இப்போது நான் பாடலை பார்த்தேன், அதன் இசையமைப்பாளர் ரொம்ப அருமையாக இசையமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்றைய இளைஞர்கள் குத்தாட்டத்தை தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி கார்த்திகே தம்பி அவர்கள் வந்து அருமையாக நடித்து அருமையாக எக்ஸ்பிரஷன்லாம் அழகாக காட்டியிருக்காரு. அதோட அந்த அம்மா ஹீரோயினியும் அவருக்கு உகந்து அவங்களும் அருமையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேமராமேன் சார் வந்து கேமராவை நல்ல இயற்கை எயில் கொண்ட காட்சிகளை எல்லாம் அருமையாக எடுத்து ரொம்ப நுணுக்கமாக அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதில் திரைக்கதை வசனம்லாம் எழுதியிருக்கிற சகோதரர் வந்து அருமையாக எழுதி இயக்குனர் நன்றாக இயக்கியிருக்கிறார். காட்சிகளெல்லாம் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது. அந்த இடத்தையெல்லாம் தேடி பார்த்து இவர்கள் கண்டுபிடித்து அருமையாக காட்சி அமைத்து இருக்கிறதுனால இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் நகைச்சுவைக்கு பஞ்சம் இல்லாமல் காமெடிகள் அதிகமாக தூக்கி தெளித்து இருக்கின்றார்கள். இந்த படத்தை முதன் முதலாக பாரதிராஜா, பாக்யராஜ், நம்ம ராஜகண்ணன், அதுக்கப்புறம் இசையமைப்பாளர் இளையராஜா சார்லாம் இசையமைச்சு இந்த கேமரா முதன் முதல்ல வெளியில் கொண்டு வந்து இயற்கை காட்சிகள்லாம் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய கதைகள் ஞாபகத்துக்கு தான் போயிருக்கு. அவங்களாம் எப்படி இது பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களும் ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் பழைய இடத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது. கதை வந்து அம்மா சென்டிமெண்ட்ல வச்சு எடுத்திருக்காரு. அருமையா இருக்கும் இந்த கதை. நீங்க எல்லாரும் பார்த்து ஆதரவு தருவீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி எனக்கு வாய்மை தந்ததுக்கு.